வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன். இன்னைக்கு நாம ஆஷாட நவராத்திரி சிறப்பு பதிவா பார்க்க இருக்கிறது வானகரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஓடமா நகரத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் குல தெய்வமா இங்க வீட்டிலிருந்து அருள் புரியிற மகா வாராகி அம்மாவை தான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறோம். இந்த அம்பாள் ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த அம்பாள், இன்னைக்கும் சித்தர்கள் வந்து வழிபடக்கூடிய அம்பாள். இதை தவிர எனக்கு இந்த கோவிலுக்கும் என்ன ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த கோவிலை பத்தின நிறைய தகவல்கள் உங்களுக்கு சொல்ல இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கோவில் நான் வர்றதுக்கு முன்னாடியே என் பொண்ணு வந்தா, ஏன்னா கல்யாணத்துக்கு வரம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னோடனே என்னுடைய தோழி தேவி சொல்லியிருந்தாங்க, ஒரு மஞ்சள் புடவையும் மஞ்சள் மாலையும் நீ கட்டி எடுத்துட்டு போயிட்டு அம்பாளுக்கு சாத்திட்டு வா, பக்கத்துல இருக்கிற வாராகி அம்மனுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியே அவ முத முதல்ல இந்த கோவிலுக்கு வந்து மஞ்சள் மாலை சாத்துறா. அடுத்த வாரம் திரும்ப லாக்டவுன் போட்டாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னா, அவ ஒரு மூணு பஞ்சமி அவ பண்ணணும், ரெண்டாவது பஞ்சமிக்கு லாக்டவுன் போட்டாங்க, கோவில் மூடியாச்சு. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் எங்க வீட்டுக்கே வாராகி அம்மன் வந்தாங்க. அப்போ நம்ம வீட்டுல எடுத்துட்டு வா, நம்ம வீட்டுல எடுத்து வச்சு நம்ம வீட்டுல இருக்கிற அம்பாளுக்கு மாலை போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சமி பூஜை அவ வீட்டுல பண்ணா. அப்படிதான் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம்தான் எங்க வீட்டுக்கே வாராகி அம்மன் வந்தாங்க. பொண்ணுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்தது. அவளுமே இங்க ஒரு பெரிய வேண்டுதல் வச்சா, அதையுமே இப்போ நிறைவேற்றுவோம். இந்த ஆஷாட நவராத்திரிக்கு அவளும் அவளோட கையால அம்பாளுக்கு வந்து பட்டு எடுத்து சாத்துறேன்னு வேண்டிட்டு இருக்கா, அதையும் செய்ய போறோம். அதோட இந்த கோவிலோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோவில் 14 வருஷமா இங்க இருக்கு. இந்த கோவில் அமைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அம்பாள் வந்து அவளா உருவாக்கி இருக்கிறா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து ஒவ்வொரு இடத்தையும் அவளா தீர்மானிச்சு அவளா வந்து உட்கார்ற இடம். இது வந்து 2009 இந்த கோவில் இருக்கு அப்படின்றாங்க. நான் 2013 இந்த இடத்த வந்து 2013 2020 வரைக்கும் நான் போகாத நாளே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா என்னோட பிள்ளைங்க, நாங்க இருந்தது போரூர் கார்டன், பிள்ளைங்க படிச்சது ஐயப்பன் தாங்கள், ஸோ இந்த ரூட் வழியா தான் நான் தினமுமே போயிட்டு வருவேன். இந்த சுவர்ல பின்னாடி பாத்தீங்கன்னா வாராகி அம்மனோட படம் இருக்கும். எனக்கு அப்பெல்லாம் இந்த அம்பாள் யாருன்னு கூட தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கோவிலுக்கு வந்து பௌர்ணமிக்கு எல்லாம் பூஜை நடக்குமா, நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அந்த அம்பாள் பத்தி அப்போலாம் தெரியாது. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய அம்பாளையும் தேடி போறேன், தேடி போய் பாக்குறேன் அப்படிங்கும் போது, முத முதல்ல நான் வாராகி அம்மன்னு கோவில்னு பார்த்ததும் இங்கேதான் அப்படின்றது வந்து என்னுடைய நினைவில் இருந்து சொல்றேன். அதே மாதிரி இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, இன்னைக்கும் சித்தர்கள் வந்து வழிபடுறாங்க. தேரை சித்தர், தேரை சித்தர்னா உங்களுக்கு இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா, மரகத கோட்டை, வானுலகத்தில் இருக்கக்கூடிய மரகத கோட்டைக்கு கீழே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, அம்பாள் நல்லா சந்தோஷமா பூரிச்சு இருக்கிற நேரம் எல்லாம் இங்க மேல இருக்கக்கூடிய மேகம் பச்சை கலர்ல தெரியும்ன்றாங்க. சோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அதிசயம். அதை விட ஒரு பெரிய அதிசயம் சொல்றேன், வெள்ளம். நம்மளுக்கு வந்து சென்னையில ஒரு பெரிய வெள்ளம் வந்தது இல்லையா, இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜு கீழே, இது வந்து மேல வந்து பைபாஸ் போயிட்டு இருக்கு, கீழே பிரிட்ஜுக்கு கீழே எங்களுக்கே தெரியும் அப்படி ஒரு தண்ணி. ஆனா இந்த கோவிலுக்கு அம்பாள் இருக்கிற அந்த இடத்துக்குள்ள தண்ணி போகலையாம், கங்கையே வந்து பணிஞ்சு வணங்கின இடம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ விசேஷமான ஒரு இடமா பாக்குறோம். இந்த கோவில்ல இன்னுமே ஒரு சிறப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னா, மற்ற கோவில்ல எந்த கோவிலையுமே நம்ம பார்க்க மாட்டோம். எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம போவோம் ஒரு அகல் விளக்கு ஏத்துவோம் அந்த மாதிரி இருக்கும். ஆனா இங்க வந்து 5 முகம், ஏன்னா நம்ம அம்மா யாரு, பஞ்சமி, பஞ்சமி நாயகி, அவளுக்கு 5 தான் விசேஷம்ன்றதுனால 5 முகத்துல இருக்கக்கூடிய விளக்கு 108 விளக்கு இருக்கு. அந்த 108 விளக்கையும் ஏத்துனா 540 கணக்காகும்ன்றாங்க. ஒவ்வொரு பஞ்சமிக்கும் சரி, ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சரி, அந்த விளக்கு முழுக்க ஏத்தி இங்க வழிபாடும் நடக்கும். அது மாதிரி திருவானைக்கால் அகிலாண்டேஸ்வரி தான் வாராகி அம்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்பாள் தான் இங்க உட்காந்துருக்கா அப்படின்றதுனால, வருஷத்துல 3 வாட்டியாவது இங்க வந்து அகிலாண்டேஸ்வரியா அம்பாளை அலங்காரம் பண்றாங்க. அந்த அலங்காரம் அவ்வளவு சிறப்பு. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அலங்காரமும் பார்க்க 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 நம்மளுக்கு வந்து கண்கொள்ளாத காட்சியா இருக்கும். இதுல இன்னுமே
நான் பர்சனலா இந்த அம்பாளை பார்க்கும்போது நான் உணர்ந்தது என்ன அப்படின்னா, தஞ்சாவூர் வாராகி மாதிரி இருக்காங்க அப்படின்னு தான் தோணுச்சு. உடனே பார்த்த உடனே தோணுனது, தஞ்சாவூர் வாராகி மாதிரியே இருக்காங்க இந்த அம்பாள். ஏன்னா இப்போ நம்ம வாராகி அம்பாள் செய்யும் போது அவங்களுடைய உருவம் வந்து நம்ம மற்ற தேவியர் மாதிரி வந்து நம்ம வந்து அம்பாள வந்து அந்த வராக முகத்தோட பாக்குறோம். ஆனா இந்த அம்பாள் அப்படியே தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய அந்த அம்பாள் மாதிரியே இருக்கிறது இன்னுமே சிறப்பு. இந்த இடத்துக்கு நம்ம வந்து அம்பாளுக்கு விளக்கேத்தி மன அமைதியோட கும்பிடலாம். இங்க வந்தாலே மனசு அடங்கும், அவ்வளவு ஒரு அமைதியான இடம் இது. இன்னைக்கு நேத்து இல்லை, ஏன்னா நிறைய பேர் இப்ப புதுசா நம்மளுக்கு கோவில்கள் அம்பாளுக்காக உருவாகிட்டு இருக்குன்னா கூட, என்னோட குருஜி சொன்ன மாதிரி 2018 இருந்து இது வராகி யுகமா எல்லாரும் வராகி தன்னை வெளிப்படுத்திக்க ஆரம்பிச்சான்னாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட ஒரு சில இடங்கள்ல அம்பாள் அவளா வந்து இருந்து நம்ம எல்லாரையும் அருள் பாலிக்கிறா பாலிச்சுட்டு இருந்திருக்கான்றதே ஒரு பெரிய விஷயம். இது நிறைய பேருக்கு தெரியல. இன்னும் ஒரு சில விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நமக்கு வேணா வாராகி அம்பாள் வந்து புதுசா இருக்கலாம், ஆனா இந்த ஜாதகம் பாக்குறவங்க, இந்த குறி சொல்றவங்க, அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த தெய்வம் துணையா இருக்கும்னா வாராகி தான். ஏன்னா வாக்கு வன்மையை கொடுக்கக்கூடியவ, நாக்குல உட்காந்து பேசக்கூடியவன் வாங்க. சோ அப்படிப்பட்ட தெய்வம் அவங்க ரகசிய வழிபாடா வச்சிருந்தாங்க. இது வந்து புதுசான ஒரு வழிபாடே இல்லை. பூமி தாய் இன்னைக்கு இந்த கோவில்காரர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவ்வளவு அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு. ஒரு எந்த இடத்துக்கு போறோம் அப்படின்னாலும் நம்ம என்னமா பண்ணுவோம், ஒரு ஒரு பூமி பூஜை, பூமிக்கு தானே பூஜை போடுறோம். எல்லா இடத்துக்கும் எங்க நடக்குது, ஒரு ஒரு முக்கியமான விஷயமா போறோம்னா அந்த மண்ணை தான் நம்ம தொட்டு கும்பிடுறோம். அப்ப அவ என்ன விஷயமா இருந்தாலும் இந்த பூமி தாய மீறி எதுவுமே இல்ல, அதுவே வாராகி வழிபாடுதான் அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு எனக்கு அதை கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. பஞ்சமி திதி எதுக்கெல்லாம் விசேஷம் அப்படின்றதையும் அவ்வளவு அழகா ஐயா வந்து ஒரு அப்படியே ஒரு நோட்டீஸ் மாதிரியே போட்டு வச்சிருக்காரு. பஞ்சமி வழிபாடு இன்னைக்கு புதுசா இருக்கு. இந்த பஞ்சமி திதியை புதுசா எல்லாரும் கொண்டாடுறாங்கன்னு சொல்றாங்க. பஞ்சமி திதி அப்படி ஒரு புதுசான ஒரு வழிபாடே இல்லை அப்படிங்கிறது வந்து அதை படிக்கும் போது எனக்கு அப்படியே உடம்பே சிலிர்த்த போச்சு. ஓ இவ்வளவு விசேஷமா, இதெல்லாம் தெரியாம நம்ம வந்து இவ்வளவு காலம் இருந்திருக்கமே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதோட சிறப்பையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கோவில்ல விசேஷமான வழிபாடு அப்படிங்கிறது பஞ்சமி வழிபாடும் பௌர்ணமி வழிபாடும் தான். இங்க என்ன மாதிரி எல்லாம் அர்ச்சனை நடக்குது அப்படின்னா, அம்பாளுக்கு வந்து 1008 குங்கும அர்ச்சனை நடக்குது. அது மாதிரி அன்னதானம் அவ்வளவு சிறப்பா பண்றாங்க. உங்களுக்கும் இந்த கோவில் வந்து வழிபடணும் அப்படின்னா, பொதுவாவே நம்ம வாராகி அம்மன் கோவிலுக்கு போகணும்னா அந்த அம்பாலோட அனுமதியும் அனுகிரகமும் இருந்தா மட்டும்தான் போக முடியும். அப்படித்தான் இந்த கோவிலுக்கு வந்து என் பொண்ணு வந்துட்டு வந்து 1 வருஷத்துக்கிட்ட ஆகுது. ஆனா நான் வர்றதுக்கு இவ்வளோ காலம் எடுத்திருக்கு. இதுவே ஒரு பெரிய ஒரு மிராக்கல் அப்படின்னு சொல்லலாம். புவனேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சமீபத்தில் கடைக்கு ஒருத்தவங்க வந்தாங்க. நான் வந்து அம்பாளுக்கு காலையில் விளக்கு ஏற்றிட்டு இருக்கேன். விளக்கு ஏற்றிட்டு இருக்கும்போது இங்கே ராஜலட்சுமின்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கதவை திறந்த உடனே அவங்க கேட்குறாங்க. எனக்கு அது கேட்குது, ஆனால் நான் விளக்கு ஏற்றிட்டு இருக்கேன். இப்படி திரும்பி ஏற்றிட்டு இருக்கிறதுனால நான் திரும்பி பார்க்கல. உடனே நம்ம கடையில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க, அங்க இருக்காங்கன்னொன்னு என்னை காமிக்கிறாங்க. அவங்க அப்படியே நின்னுட்டாங்க. நீங்க உட்காந்துருங்க மேம், நான் சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க எனக்கு சொன்னது உண்மையிலே எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. நான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு வர்றேன். அவங்க கண்ணு முழுக்க அப்படியே ஒரு ஆச்சரியத்தோடய நிக்கிறாங்க. வாங்கம்மா சொல்லுங்கம்மா, என்ன விஷயமா என்ன? இல்லை நான் உங்களை வாராகி வர சொன்னா அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தை தான் சொன்னாங்க. இங்கே நம்ம வானகரத்தில் ஒரு வாராகி கோவில் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னாங்களா? தெரியுமா அப்படின்னு. அங்கே உங்களை வர சொன்னா அம்மா, நான் வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருந்தேன், ராஜலட்சுமி மடப்பள்ளி வச்சிருக்கா, அவளை போய் பாரு, அவளை போய் பாருன்னு என்னை சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படின்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க சொன்னது வந்து ஆனா அவங்களோட உருவமோ அவங்களோட அந்த பேச்சோட தன்மையோ அவங்க வந்து ஒரு பொய்யாவோ ஏதோ ஒன்று பேசுறாங்கன்னு தோணல. சரிம்மா நான் வர்றேம்மா அப்படின்னு. நீங்க வரணும், அங்க மடப்பள்ளி வேலை நடந்துட்டு இருக்கு, வரணும்னாங்க. நீங்க உங்களால முடிஞ்ச டொனேஷனும் கொடுக்கணும்னாங்க. சரிம்மா அப்படின்னு. ஒருத்தவங்க ஒரு டொனேஷன் கேட்கறாங்கன்றதுக்காக உடனே கொடுக்க கூடாது, அது வந்து என்னோட எண்ணம். ஏன்னா கேட்கறது அம்பாளுக்கு, நம்ம அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புனா அது அம்பாளுக்கான மரியாதையா இருக்காது அப்படின்றதுனால நானே வர்றேம்மா, நான் நேர்ல வந்து பார்த்து கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
அவங்க கூட எனக்கு நட்பு தொடரணுமோ என்னவோ தெரியல. அடுத்து பொண்ணோட கல்யாண வேலை அது இதுன்னு போய்கிட்டே இருக்கு. என்னால வரவே முடியல. ஆனா அவங்க அவ்வளவு பெருமையா எனக்கு அப்பப்ப மெசேஜ் அனுப்புவாங்க, கால் பண்ணுவாங்க. நான் கோவில்ல தாங்க இருக்கேன், நீங்க வர்றீங்களான்னு லொகேஷன் அனுப்புவாங்க. அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்ட்டு ஒரு நாள் என்ன பண்ணேன்னா, திரும்ப என்னை பாக்குறதுக்கு ஒரு தடவை வந்திருந்தாங்க. அவங்களும் காமாட்சியை பத்தி நிறைய பேசிக்கிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் எனக்கு காமாட்சினா எவ்வளவு பிடிக்கும்னு. சோ அந்த காமாட்சியை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்களா. அப்ப நான் சொன்னேன், நான் நாளை காலையில வெள்ளி வெள்ளிக்கிழமை நான் போய்கிட்டு இருக்கேன், நீங்க என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அந்த காமாட்சி அம்பாள் கோவிலுக்கு அவங்க என் கூட அந்த வெள்ளிக்கிழமை வந்துட்டு நேரா இங்க வந்தோம். அம்பாளை பாக்குறதுக்கு நான் முத தடவை அப்பதான் வந்தேன். வந்து பார்த்துட்டு உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு. அந்த அம்பாள் பக்கத்துல போகும்போது அந்த அம்பாளோட பவரை நம்மளால அவ்வளோ அழகா வந்து உணரவும் முடியுது. அப்படி ஒரு 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 வைப்ரேஷன் இந்த இடத்துல இருக்குன்றது வந்து ஒரு நிமிஷம் நாங்க உள்ள போகும்போது என் காலெல்லாம் தடுமாறிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல அந்த வைப்ரேஷன் இருக்கிறத என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. உடனே எனக்கு அந்த மடப்பள்ளி வேலை நடந்துட்டு இருக்கு. அவங்க சொன்ன விதம் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. அவங்க டொனேஷனா கேட்கவே இல்லை. அவங்க என்ன சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா, எனக்கு இந்த மடப்பள்ளியை பார்க்கும் போதெல்லாம் கவலையா இருக்கு, நம்ம வீட்டு சமையலரெல்லாம் நல்லா இருக்கு, நம்ம அம்மா சமையலரும் மோசமா இருக்கேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு, வருத்தமா இருக்குன்னுட்டே இருந்தாங்க. உடனே அப்போ என்னால முடிஞ்ச ஒரு தொகையை அவங்களுக்கு அதை டொனேஷனா கொடுத்துட்டு நான் கிளம்புனேன். நான் கொடுத்தது என்னவோ சின்ன தொகை தான். ஆனா அந்த கோவில்ல அந்த ஐயா என்ன பண்ணாருன்னா, கடையில இருக்கக்கூடிய உங்க கடையில எப்படி நிறைய லேடிஸ் வேலை பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியும், அத்தனை பேருக்கும் இதை கொடுங்கன்னு சொல்லி ஒரு குங்கும சிமிழ்ல குங்குமம் போட்டு அவ்வளோ நல்ல பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சாரு. எனக்கு அது ஒரு ரொம்ப நிறைவா நான் ஃபீல் பண்ணேன். அப்படித்தான் இந்த கோவிலுக்குள்ள நான் வர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் முக்கியமான அலங்காரம் இதெல்லாம் வந்து வாங்க வாங்க வாங்கன்னு வாங்க. நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த கோவிலுக்கு வந்துட்டும் போயிட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த அம்பாளுடைய தொடர்பு அவ்வளவு ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அமைதியையும் கொடுக்குது. இந்த ஆஷாட நவராத்திரிக்கு நீங்களும் அம்பாளை வழிபடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளால தஞ்சாவூர் போக முடியல, ரொம்ப தூரத்துல இருக்கிறதெல்லாம் போக முடியலன்னா, இது வானகரம் பூந்தமல்லி இங்க இருந்து வர்றவங்க எல்லாருக்குமே இது வந்து பக்கமா இருக்கும். வானகரம் பஸ் ஸ்டாப்ல இருந்து போரூர் கார்டன் போற வழியில இந்த கோவில் இருக்கு. நீங்க வரணும், வந்து வழிபடணும். இந்த அம்பாளுடைய அனுபவத்தை நீங்க சொல்லணும். பாராகி அப்படின்னாலே நம்ம கேட்டு எதையுமே வாய திறந்து கேட்கவே தேவையில்லை. நமக்கு முன்னாடி போய் நின்று நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை செய்யறவதான் இந்த தாய். அதை வந்து இந்த இந்த ஸ்தலத்துல நான் சொல்லும் போது எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமா ஒரு ஆனந்தமா இந்த இடத்த வந்து நான் ஃபீல் பண்றேன். நீங்களும் இந்த அனுபவத்தை உணரணும். இந்த இடத்துக்கு நீங்களுமே வாங்க, வந்துட்டு உங்களுடைய அனுபவங்களையும் எங்களுக்கு நீங்க சொல்லுங்க.